ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 555வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய நாள் அதாவது 26ஆம் தேதி 10வது மாதம் செவ்வாய்க்கிழமையை காணும்படி செய்திருக்கிறார். எனவே அவருக்கு அளவில்லாத ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடை வைத்திருக்கிறவர்களுக்காக அதாவது வியாபாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அது மாத்திரமல்ல அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, அதிகமான கஸ்டமர்கள் வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். வியாபாரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான தோல்விகளும் ஜெயமாய் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடி தெருக்களிலே போய் வியாபாரம் பண்ணுகிற எல்லா சிறு வியாபாரிகளையும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வீட்டிலே அமர்ந்து வியாபாரம் செய்கிறவர்களுக்காக, இப்படி நம்முடைய தேசத்தில் அநேக வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற, தொழிலில் காணப்படுகிற எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் மாறும்படியாக ஜெபிக்க வேண்டும். அநேகர் வியாபாரத்தில் தங்களுடைய முதலீட்டை கடன் வாங்கி செலுத்தினபடியால் அதை அடைக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுக்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தெரியும் என்று சொன்னால் அவர்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகவலான் குருவி பறந்து போவது போலவும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த ஊழியர்களே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வயது வரை தேவன் உங்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களுக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டிருக்கலாம், சாபமிட்டிருக்கலாம். அந்த சாபத்தை நீங்கள் கேட்டு மனநொந்து போய் இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. உங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை சபிச்சிருக்கலாம். அந்த சாப வார்த்தை உங்களை தங்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன் உதாரணமாக அந்த வசனத்தினுடைய மேல் பகுதி போட்டிருக்கிறது, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும், தகவலான் குருவி பறந்து போவது போலவும். நமக்கு மேலாக அநேக குருவிகள் பறக்கிறது. அதெல்லாம் ஒரு எப்படி பறந்து போகிறதோ அதே போல் நமக்கு விரோதமாய் சாப வார்த்தைகளை யார் சொன்னாலும் அது இந்த குருவியை போல பறந்து போகும் என்று இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு விரோதமாக அநேக சபிச்சாங்களா? கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் சில மனுஷங்க சபிச்சதுனால நம்ம குடும்பத்தில் வந்து பழிச்சிருமோ, இன்றைக்கி கஷ்டப்படுவதற்கு இந்த நபர்கள்லாம் நம்மளை சபிச்சாங்களே அதனால தான் நீ கஷ்டப்படுறனோ என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? இல்லை, காரணம் மட்டும் சாபம் தங்கவே தங்காது. உங்களை தங்காது, உங்கள் குடும்பத்தில் தங்காது, உங்கள் பிள்ளைகள் மேலே தங்காது. தைரியமாக இருப்போம். வேதத்தில் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெலிஸ்தியனாகிய கோலியாத் தாவீதை தன் தேவர்களை கொண்டு சபிக்கிறான். ஆனால் தாவீதோடு இருந்தது கர்த்தர், அவருடைய சேனை கூட இருந்தது. ஆகவே தாவீதை தன் தேவர்களை கொண்டு சபிக்கும்போது அந்த சாப வார்த்தை தாவீதை மேற்கொள்ளவில்லை. ஒரே ஒரு கூலாங்கலாலே பெலிஸ்தனாகிய கோலியாத்தை வீழ்த்திவிட்டான். காரணம், தேவன் அவனோடு கூட இருந்தான்.
உங்களுக்கு விரோதமாக அநேக பெலிஸ்தியனைப் போல அநேக மனிதர்கள் அநேக சாப வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோடு இருக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவான பின்பு தாவீதை சிமையோ என்ற ஒரு மனிதன் பகுரி மட்டும் தாவீதை தூஷித்து கொண்டே நடந்து வந்தானாம். செத்த நாயே, தொலைந்து போ, தொலைஞ்சு போ, இரத்த பிரியனே என்று சொன்னானாம். ஆனால் தாவீதோடு சகல பலசாலிகள் தாவீதுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நடந்து வந்தார்களாம். தாவீது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தால் அந்த சிமையை ஒரே வெட்டா வெட்டியிருப்பான். ஆனால் தாவீது ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். அப்போ அவர் ராஜாவானாலும் தன்னுடைய பலசாலிகளை நம்பாமல் கர்த்தரையே நம்பியிருந்தான். ஆகவே தாவீதை எந்த சாப வார்த்தைகளும் எந்த சிமையை போன்ற மனிதர்களும் தாவீதை தொட முடியவில்லை. உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் ஏதோ ஒரு போட்டியின் நிமித்தம் உங்களை அநேக வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்கலாம். பொறாமை நிமித்தம் உங்களை அநேக சாப வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எப்படி இந்த தகைவலான் குருவி அடைக்கலான் குருவி பறந்து போகிறதோ அதே போல எந்த சாப வார்த்தைகளும் உங்களை தொட முடியாது. அது உங்கள் வீட்டிலும் உங்களிலும் தங்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களில் குழம்பி கொண்டு இருக்கிறாதீங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி அநேக மனிதர்கள் சாபமிட்டார்களே சொல்லி நீங்கள் பதிலுக்கு பதில் சபிக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானிக்க வேண்டும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சாபமிட்டார்களோ சபித்தார்களோ அவங்களுடைய பெயர்களை சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் அந்த சாப வார்த்தையை நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். இவங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தைப் போல சிமையை போன்ற மனிதர்கள் இவங்களை தூஷித்திருக்கலாம், இவங்களை சாபமிட்டிருக்கலாம். அதெல்லாம் பலிக்காது என்று தங்காது என்று நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இங்கே வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் சபித்தார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கட்டும், ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எல்லா விதமான தேவைகளை சந்திங்க. விசேஷமாக இந்த நாளில் பணங்களுக்காக தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் தேவைகளை சந்திங்க. விசேஷமாக சரீரத்தில் பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பேருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் சரீரத்தில் பலவீனப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகவும் சரீரத்தில் கஷ்டப்படுகிறார்களோ அந்த பலவீனப்பட்ட பாகங்களில் கர்த்தருடைய கரம் தொடுவதாக ஜெபிக்கிறேன். தொட்டு சுகமாக்குவேன் ஜெபிக்கிறேன். நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தை கிரியை செய்கிறான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது யெகோவா ராஃபாபாய் ஒவ்வொருடைய சரீரத்தை தொடுவீராக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான அத்தனை ஆண்டவர் ஸ்தோத்திர காரியங்களை சந்தித்து இவர்களை வழிநடத்துவிட ஜெபிக்கிறேன். உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திங்க. கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னாவுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவத்திற்கு தாங்குவோம். ஆமென். மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. Strength.